வணக்கம் நண்பர்களே, இது அஸ்வா சுரேஷ். தினம் ஒரு ஜோதிட தகவல் பகுதியில் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா, மோட்சம் மற்றும் மறுபிறவி எடுக்கும் நிலை. சரி, இதெல்லாம் யார் மோட்சத்துக்கு போவா, யாருக்கெல்லாம் மறுபிறவி உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நான் சொல்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே பிருகுநந்தி நாடிங்கிற ஒரு மெத்தடில் இருக்கிற ஒரு விஷயம். அதுக்கான விதிகள் என்றுமே பொய்த்து போவதில்லை, ஜோதிட விதிகள் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு இதை கேளுங்க. அதாவது மோட்சத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவும் கேதுவும் இணைந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க, மோட்சம் கிடைக்கும். அதே மாதிரி குரு இருக்கிற ராசியிலிருந்து கேது ரெண்டில் இருந்தாலும் சரி, பன்னெண்டில் இருந்தாலும் சரி, அவர்கள் ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் கொண்டு இருப்பார்கள், அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு விதி சொல்லுது. அதே மாதிரி சனியும் கேதுவும் இணைந்திருந்தாலும் மோட்சம் உண்டு. சனி இருக்கின்ற ராசியிலிருந்து இரண்டாம் இடத்தில் கேது இருந்து அல்லது பன்னெண்டாம் இடத்தில் கேது அமைந்தாலும் இவருக்கு மோட்சம் உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, மோட்சத்துக்கான விதிகளை நம்ம பார்த்துட்டோம். இந்த பிறப்பிலேயே நம்ம துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம், ஆனால் யாருக்கெல்லாம் மறுபிறப்பு உண்டுங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். சரி, குருவுக்கு ரெண்டில் செவ்வாய் இருந்தது அப்படின்னா அவர்கள் மறுபிறவி எடுப்பார்கள், சரிங்களா? குருவுக்கு ரெண்டில் செவ்வாய் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவர்கள் மறுபிறப்பு எடுப்பார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு விதி இருக்கு, குருவுக்கு ரெண்டில் சுக்கிரன் இருந்தாலும், சரிங்களா, குருவுக்கு ரெண்டில் சுக்கிரன் இருந்தாலும் அவர்களுக்கு மோட்சம் உண்டு அப்படிங்கிறது விதி சொல்லுது. நண்பர்களே, இது வரைக்கும் நம்ம வந்து மோட்சத்துக்கான விதிகளையும், சரிங்களா, அதே மாதிரி மறுபிறவி எடுப்பதற்கான விதிகளையும் நம்ம பார்த்தோம். மீண்டும் வேறு ஒரு பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். மாதம் மாதம் நடைபெறக்கூடிய, வாட்ஸ்அப் மூலமாக நடைபெறக்கூடிய ஜோதிட வகுப்பு இப்போ ஜூன் மாதம் 10ஆம் தேதி ஆரம்பிக்க இருக்கிறது. இதில் கலந்துக்கணும் அப்படிங்கிறவங்க ஃபோன் பண்ணி விசாரித்து கலந்துக்கலாம். மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.